புரோட்டா உண்மையாலுமே டேஸ்டாக தான் இருக்குது. நானே ஒரு மாதிரி கூட நினச்சேன், ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நல்லா புரோட்டா பிச்சு போட்டு சால்னாவை போட்டு ஊற வச்சாச்சு, அதனால் சாப்பிடவும் சாஃப்டாக இருக்குது. நம்ம இந்த வெண்ணிலா கபடி ஒரு டூ படத்தில் வந்து சூரிய ஒரு காமெடி பண்ணுவோம், என்ன அப்படின்னா வெளியே போய் புரோட்டா சாப்பிட்டா கட்டுப்படியாக மாட்டேங்குது, அதாவது ஹோட்டலில் வச்சு நானே புரோட்டா போட்டு நானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. புரோட்டா வித் ஆனியன் உண்மையுமே நல்ல காம்பினேஷன் தான். புரோட்டா அப்படின்னா வந்து நமக்கு மதுரை சைடு ஞாபகம் வரும், மதுரையில் பன் புரோட்டா வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம ஊரில் இருக்க ஹோட்டல்லையும் வந்து புரோட்டா பன் புரோட்டா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, பன் புரோட்டா போடுறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து வெள்ளகுருமா ஊற வச்ச புரோட்டா சாப்பிடலாம். இந்த வெள்ளகுருமா பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் வந்து கரூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கரூரில் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புரோட்டா கடை இருக்குது. அங்கே வந்து என்ன ஃபேமஸ்னால் வெள்ளகுருமா ஃபேமஸ். புரோட்டாவுக்கும் வெள்ளகுருமாவுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த ஹோட்டலில், கரூரில் மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தள்ளி. ஸோ அதை பார்த்து தான் அந்த வெள்ளகுருமா ஐடியா வந்தது. ஸோ அந்த குருமையும் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட் பண்ணிடலாம். அங்கே போனேன் அப்படின்னா புரோட்டா சாப்பிட்டு வெள்ளகுருமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் புரோட்டா சாப்பிட்லாமே தோணும். ஸோ அதனால் அந்த ஆசையும் தீர்த்துக்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா போட்டு வெள்ளகுருமா வச்சாச்சு. இன்னுமே சூப்பராக தான் இருக்கு. நம்ம எல்லாமே வந்து ஊற வச்சதுனால வந்து மெல்றதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ குவாரண்டைன், நம்ம எல்லாருமே வெளியே எங்கேயும் போக முடியல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு நினைக்கிறேன், 12th ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கோம். சும்மா உட்காந்துருக்கும் போது தான் வந்து நம்ம திறமைகள்லாம் வந்து வெளியே வருது. நம்ம சும்மா தானே நம்ம ஏதாவது யோசிப்போம், யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு செய்ய தோணும், அப்புறம் யோசிப்போம் நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை, நம்ம வாழ்க்கையாக ஓடிக்கிட்டே இருக்கோம். காலையில் எழுந்திருக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், படிச்சுட்டு வீட்டுக்கு வரோம், திருப்பியும் படிக்கிறோம், திருப்பி தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், அப்படியே ருட்டீனாக போயிட்டுருக்குது. நமக்குள்ளே இருக்க ஹிட்டன் ஸ்கில்ஸ் வெளியே வரதில்லை, இந்த மாதிரி நேரத்தில் வெளியே வருது. நல்லா பசியாக நேரத்தில் புரோட்டா, நல்லா சால்னா, ஆம்லேட், இந்த நல்ல இந்த மூணும் வந்து சூப்பர் காம்பினேஷன். நம்ம முக்கால்வாசி எங்கே வெளியே ஹோட்டல் போனாலும் ஆர்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு வந்து புரோட்டாவாக தான் இருக்கும். மேபி ஃபேமிலியோட வெளியே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி இட்லி அந்த மாதிரி சாஃப்டாக ஆரம்பிப்போம். நம்மளை மாதிரி பசங்க வெளியே போனால் ஆர்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபுட்டு எடுத்தோட புரோட்டா. அடுத்த சாப்பிடுவோம். புரோட்டா பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. அதுக்கு இருக்கிற சால்னா தான் வந்து காம்படிஷனே, எந்த ஹோட்டல் சூப்பராக சொல்லிட்டு. கரூரில் எனக்கு தெரிஞ்சு வந்து மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் அந்த ஒரு ஹோட்டல் சொன்னோம்ல, வெள்ளகுருமா ஹோட்டல், அந்த ஹோட்டலில் வந்து புரோட்டா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளகுருமா வந்து அங்கே ஃபேமஸ்ஸு. அப்புறம் பார்த்தா அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாலும் அம்மா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே புரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்புறம் வேற எங்கன்னா வெங்கமேட்டில் புளியமல் சாப்பிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே இந்த பன் ரோட்டா போடுவாங்க, அங்கே ஒரு நல்லா ஃபேமஸ் வெங்கமேட் அந்த ஹோட்டலு. அப்புறம் இங்கே தாந்திரமலை பார்த்தா அப்படின்னா தாந்திரமலை பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் வந்து அமிர்தா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கும், அங்கேயும் புரோட்டா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாந்திரமலையில். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹோட்டலில் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்ட ஹோட்டலில் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு சில ஹோட்டல்ஸ் தான் இருக்குது, மேக்ஸிமம் நாங்கள் போயிருக்க மாட்டேன். நீங்கள் எங்கே வெளியே போய் புரோட்டா சாப்பிட்டாலும் பன் புரோட்டாக்கான்னு சொல்லி கேட்டு சாப்பிடுங்க. ஆனால் பன் புரோட்டா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவங்க மாவு பிசையிறது, மாவு வந்து பிசைஞ்சு அதை மடிப்பாங்க தெரியுமா, மாவை அப்படி மடிக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக மடிப்பாங்க, பன்னு மாதிரி ஷேப்பில் மடிப்பாங்க, அதனால் அது பேர் பன் புரோட்டா வந்துருச்சு. மதுரை சைடு போனோம் அப்படின்னா வந்து இந்த வித்தியாசமாக இருக்கும். மதுரை சைடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டி பெருசாக தோசைகளை வச்சு எண்ணெய் நல்லா முதக்க ஊற்றிடுவாங்க, எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிக்க மாட்டாங்க புரோட்டாவை, தோசைகள் மேலே நல்லா எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே வந்து புரோட்டா வச்சாங்க அப்படின்னா சைடு நல்லா சுற்றி ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் எண்ணெய் நல்லா ஃபுல்லாக ஊற்றி அது மேலே புரோட்டா போடுவாங்க. உண்மையாலுமே புரோட்டா வந்து பசியாக இருக்க நேரத்தில் புரோட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையாக டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். புரோட்டாலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குன்னு சொல்லலாம், கொத்து புரோட்டா, அப்புறம் சில்லி புரோட்டா, ஆலு புரோட்டா, பன் பரோட்டா, வீச்சு புரோட்டா, நெய்யில் சுட்டு புரோட்டா வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். இங்கே தாதன்மண்ணில் வந்து நெய்யில் சுட்ட புரோட்டா வந்து செஞ்சு கொடுத்தாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது புரோட்டா. ஸோ நீங்கள் எங்கே ஹோட்டல் போனாலும் நீங்கள் கேளுங்க பன் புரோட்டா இருக்கான்னு கேளுங்க, உண்மையாகவே பன் புரோட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி புரோட்டா சாப்பிட்டுக்கும் போது வந்து நம்ம தோணும் நம்ம அவங்க கொண்டாடுற பிரியாணி நம்ம கண்டிப்பாக பத்தாது, இன்னொரு பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா அதோடய ரேட்டை பார்த்து நம்ம பயந்துருவோம். நம்ம யோசிப்போம் அதே மாதிரி பிரியாணி வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அன்லிமிட்டடாக, அதே மாதிரி தான் புரோட்டாவும். புரோட்டா பார்த்தா அப்படின்னா மேக்ஸிமம் 10 ரூபா இருக்கும் ஒரு சில ஹோட்டலில், பன் புரோட்டா வந்து 5 ரூபா என்னமோ, அது ஒரு சில ஹோட்டல் பொறுத்து பன் புரோட்டா ரேட்டு மாறும். ஸோ அவ்வளோதான், புரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. ஸோ நம்ம புரோட்டா பார்த்தோம் அப்படின்னா குருமாவுக்கு வந்து என்ன ஒரு ஃப்ளேவர் அப்படின்னா குருமா வச்சுருவாங்க, குருமாவுக்கு மேலே வந்து கருவேப்பிலை இலையை போட்டோ சூடாக இருக்க குருமா வந்து அடுப்புட்டு இறக்கி வச்சு அதுக்கு மேலே இருக்க கருவேப்பிலை போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலோட எசன்ஸ் வந்து குருமாவில் இறங்கிரும், அதுதான் வந்து குருமாக்கே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மேக்ஸிமம் ஹோட்டலில் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. நல்லா புரோட்டாக்குனே வந்து ஒரு சில ஹோட்டல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும்ல, அந்த ஹோட்டல் என்ன போடுவாங்க, இப்போ குருமா வச்சு கருவேப்பிலை போட்டு வந்து நல்லா கப்புன்னு மூடி வச்சாங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலோட டேஸ்ட் வந்து குருமாவில் ஃபுல்லாக கலந்துரும். இந்த கருவேப்பிலை வந்து நல்ல டேஸ்ட்டு, நான் சாப்பிட்றேன் கண் அங்கேயே போயிட்டுருக்கு புரோட்டா மேலேயே. ஸோ ஸோ நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வரும், அதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹவு டு ப்ரிப்பேர் புரோட்டா சொல்லலாம் தமிழ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய வீடியோஸ் வரும். அதில் வந்து மேக்ஸிமம் ஹோட்டல் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து செஞ்சு போடுறாங்க யூடியூப்பில். ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு இந்த மாதிரி புரோட்டா சொல்லலாம் தமிழ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும், அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. இப்போ நான் சொன்னேன்ல அந்த அவங்க மேக்ஸிமம் வந்து கொத்தமல்லி தலை தூவி வந்து கீழே இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணலாம் அது தப்பு கிடையாது. கருவேப்பிலை இலை ஃபுல்லாக போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா அதோடய எசன்ஸ் நல்லா குருமலை இறங்குச்சு அப்படின்னா அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து இந்த சால்னா அப்படிங்கிற இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், புரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ புரோட்டா நம்ம எல்லாமே புரோட்டாவுக்கு வந்து அதோடய டேஸ்ட்டுக்கு வந்து அடிமையாகிட்டோம், புரோட்டா எப்படி வந்துன்னு சொல்லி அதுக்கு வரலாறு நம்ம தெரிஞ்சும் நம்ம புரோட்டா சாப்பிட்றோம். எங்கே போனாலும் பரோட்டா பரோட்டா பரோட்டா,
ஹோட்டலுக்கு வெளியே பெருசாக கல் வச்சு புரோட்டாலாம் போட்டு தட்டாங்க அப்படின்னா ப்ரோ அந்த ஹோட்டலுக்கே வந்து ஒரு அழகு. வெளியே புரோட்டா மாஸ்டர்னு புரோட்டா தட்டி போட்டார்னா அப்போ நம்ம கண்ணு தெரியும் ஹோட்டல்னு சொல்லிட்டு. சும்மா ஹோட்டல் வந்து சும்மா வெளியே வச்சாங்க தெரியாது. பெரிய தோசைகள் வச்சு புரோட்டா போட்டு அதெல்லாம் இருந்தால் தான் புரோட்டா கடை ஃபிலிம் அழகாக தெரியும். ஸோ உண்மையாலுமே புரோட்டா வந்து நல்ல டேஸ்ட்டு தான். அப்பப்போ சாப்பிட்றது தப்பு கிடையாது. நம்ம எப்பயுமே புரோட்டா சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா நமக்கு வயிற்றில் வந்து கட்டிக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ புரோட்டா சாப்பிட்லாம், எதுவும் அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு தானே. ஸோ புரோட்டா ஃபேன்ஸ் எல்லாமே புரோட்டா ஃபேன்ஸ் தான், எல்லாருமே கண்டிப்பாக புரோட்டா சாப்பிடுவோம், புரோட்டா ஃபேன்ஸே இருக்கும். புரோட்டா மேலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.